السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله مولانا العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من كان لله وكان الله له. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உடைய ஒரு மாபெரும் கிருபை இந்த புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளன்று அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டியும் வழிபடுவதற்காக வேண்டியும் நம்மவர்களை இந்த பள்ளியில் ஒன்று சேர வைத்திருப்பது இறைவன் நமக்கு செய்த ஒரு மாபெரும் உபகாரம். அல்ஹம்துலில்லா. கண்ணியமானவர்களே, அதன் அடிப்படையில் இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கத்தில் உலகமே வியந்து வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துருக்கி, சிரியா என்று சொல்லக்கூடிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் நிலநடுக்கத்தை பற்றிதான். அதனால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கற்றுத்தரக்கூடிய படிப்பினைகள் என்ன? இந்த உம்மத்தார்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கம் செல்லும். கண்ணியமானவர்களே, உலகத்தினுடைய ஆய்வு கூடங்களுடைய ஒட்டுமொத்த அறிக்கை என்ன தெரியுமா? ஒரு வருடத்திற்கு 1,000,000 தடவை நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு வருடத்திற்கு 1,000,000 தடவை, ரிக்டர் அளவில் 6 தாண்டுகின்ற பொழுது கட்டிடங்கள் எல்லாம் ஆடி அது மண்ணோடு புதைந்து விடும் என்ற ஒரு கணிப்பை சொல்லுகிறார்கள். அதே ரிக்டர் அளவு 6 கடலுடைய அடிமட்டத்தில் ஏற்பட்டால் சுனாமி ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, அந்த நிலநடுக்கம் என்பது அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு ஒரு பேராபத்தாக கொடுக்கிறான் என்று சொன்னால், இதற்கு முன்னால் இது நடந்தது இல்லையா? இதை எப்படி இஸ்லாமியர்கள் கையாள்வது? இதனால் முஸ்லிம்கள் எப்படியான படிப்பினையை எடுத்துக்கொள்வது? ஏதோ அந்த மக்கள் அங்கு அழிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பெரும்பாவம் செய்திருப்பார்களோ என்று நாம் யோசிப்பது சரியான ஒரு விடயமாகுமா? சகோதரர்களே, முதலில் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கான தண்டனை என்று நாம் யோசிப்பதை விட அந்த தகுதியில நமக்கு கிடையாது. அதுல நமக்கான படிப்பினை என்ன என்பதை யோசிப்பதில் தான் நமது ஆர்வம் உள்ளது. அதுதான் வரவேற்கத்தக்கது. ஹஸ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கருமேகம் சூழ்ந்து மழை வருவதற்குண்டான ஒரு காட்சி, பெருமானாருடைய முகத்தை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய முகம் அப்படி ஒரு பயத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கடுமையான ஒரு பயம் பெருமானாருடைய முகத்தில். ரசூலுல்லாஹ் வானத்தையே பார்க்குறாங்க. நான் வானத்தை பார்த்தேன், மழை வருவதற்குண்டான ஒரு கருமேகம் தான் இருந்தது. யார் ரசூலுல்லாஹ், என்ன வானத்தை பார்க்குறீங்க, மழை வர மாதிரி இருக்குது, ஏன் உங்கள் முகத்தில் இவ்வளவு வேர்வை, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க, பயப்படுற மாதிரி தெரியுதே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஆயிஷா, கருமேகம் சூழ்ந்திருப்பதால் அது அல்லாஹுடைய ரஹமத்தான மழையை தான் நமக்கு கொடுக்கும் என்பது நிச்சயம் அல்ல. அது அல்லாஹுவினுடைய ஆபத்தான ஏதாவது ஒரு முசீபத்தை துன்யாவில் இறக்கிவிடுமோ என்ற அச்சம். ஒரு மேகம் கருத்திருப்பதை பார்த்தால் கூட
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இந்த உம்மத்திற்கு ஏதாவது ஒரு பேராபத்து வந்து விடுமோ. எவ்வளவு பெரிய ஒரு ஈமான் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சொல்லிவிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள். ஆயிஷா, ஆது என்ற ஒரு கூட்டம் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு, ஆது என்ற ஒரு கூட்டம் மனித முஸ்லிம் சமூகம் படிக்க வேண்டிய வரலாற்று பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடம் ஆது கூட்டத்தார்களுடைய வரலாறு. அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆனில் சொல்லுவான், அவர்கள் ஒரு இரும்பு மனிதர்கள். அவ்வளவு பலசாலியாக மனித சமூகத்தில் எங்கும் அல்லாஹ் படைக்கவில்லை, அவர்களை தான் அல்லாஹ் படைத்தான், இரும்பு மனிதர்கள். இவர்களுடைய தரம் என்ன தெரியுமா, கடல்கரையில் இருக்கக்கூடிய மணல்களை எல்லாம் கோபுரமாக கட்டுவார்கள். கடல்கரையில இருக்கிற மணலை வச்சு நம்ம சின்னதா ஒரு கோபுரம் கட்டுவோம், நாலு பக்கம் ஓட்டை போட்டு, அதான் நம்மளால செய்ய முடியும். இல்லைன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பெரிய பெரிய உருவங்களை செய்வாங்க, அதான் மனுஷனால செய்ய முடியும். ஆனா குர்ஆன் சொல்லுது மணல் கோபுரங்களை கட்டுவார்கள் ஆது சமூகத்தார்கள். அது விண்ணை முட்டும் அளவிற்கு மணலை வச்சு எப்படி கட்ட முடியும்? அந்த துறையில் அல்லாஹ் அவ்வளவு இல்மை ஆது சமூகத்திற்கு கொடுத்திருந்தான். நுணுக்கமானவர்கள், நுட்பம் பெற்றவர்கள். இன்னும் பலத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுவான், பெரும் பெரும் மலைகளை எல்லாம் தன் கைகளாலேயே குடைவார்கள். ஆது சமூகத்தார்கள் பெரும் பெரும் மலைகளை எல்லாம் தன் கைகளாலேயே குடைவார்கள். குடைந்து குடைந்து மலைகள் அனைத்தையும் பெரும் பெரும் கோட்டைகளாக உருவாக்கி விடுவார்கள். அதுல போய் உட்காந்துக்கிடுவாங்க, என்ன ஆபத்து வந்தாலும் சரி எங்களை அந்த ஆபத்து நெருங்கவே முடியாது. ஏன், நாங்க கோட்டையில இருக்கிறோம், மலையில ஒரு குடைஞ்சி அதுல கோட்டையை தயாரிச்சு இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற எங்களை வந்து எந்த ஆபத்து சீண்ட முடியும்? அவ்வளவு தூரம் அல்லாஹ் அவர்களை வந்து பலமாக படைத்திருந்தான். ஆனா அல்லாஹ் சொன்னா எனக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்னான், எனக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த மக்கள் அல்லாஹுக்கு என்ன செய்யல, கட்டுப்படல. என்ன செஞ்சிருவ, உனக்கு நான் கட்டுப்படாட்டி? நம்ம அப்படித்தானே இன்னைக்கு, நம்ம நிறைய பேர் அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்ப நமக்கு மரணம் வரும், எந்த ரூபத்துல வரும்னு தெரியாது, அப்படித்தானா இல்லையா? அதிகாலை 4 மணிக்கு அங்க தஹஜ்ஜத்துடைய நேரத்துல தஹஜ்ஜத்து தொழுது தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு மனிதர் தன் கையில தஸ்பீஹோட அப்படியே ஜனாசாவா கிடக்குறாரு. அவருக்கு தெரியுமா இப்ப வந்து வீடு இழுஞ்சு நம்ம மேல உழுவுன்னு சொல்லி? எப்ப மௌத்து வரும் தெரியாத சகோதரர்களே. ஆனாலும் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம், நம்ம இப்ப சாக மாட்டோம், சாராயத்தை குடிப்போம் பாத்துக்கிடுவோம், பொம்பளை பிள்ளைய அது சைட் அடிப்போம் அது பாத்துக்கிடுவோம், பொம்பளை பிள்ளைக்கு பின்னாடியே போவோம், ஹராம் அதெல்லாம் வாழ்க்கையில கடைசியில பாத்துக்கிறலாம். அட சிகரெட் அடிச்சு அடிச்சு அதை ஊதி தள்ளுவோம், அது எப்ப நமக்கு அல்லாஹ் மௌத்து கொடுக்கறானோ அப்ப சரி பண்ணிக்கிறலாம். நம்ம செய்யறோம்ல தவறுகளை எல்லாம் எப்படி செய்யறோம், மனசுல ஒரு தைரியம், என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் எவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த மக்கள் அல்லாஹுக்கு பயப்படாம வாழ ஆரம்பிச்சாங்க. மார்க்கத்திற்கு முரணான எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தார்கள். எங்களுடைய பலத்தால் எங்கள் சமூகம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று பெருமை தட்டி கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வரலாறை சொல்லும் பொழுது நீங்க பார்க்கணும், சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வல்லமைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருள் மேகத்தை பார்த்து எப்படி பயந்தார்களோ அதே போன்ற ஒரு இருள் மேகத்தை அந்த கூட்டத்தார்கள் பார்த்தார்கள். ரெண்டு வருஷமா மழை பெய்யல, 2 வருஷம் மழை இல்ல, மழைக்காக காத்து கிடக்குறாங்க. மழை இல்லாத போது திடீரென்று வானம் அப்படியே மேகமூட்டத்தோடு கருமேகம் சூழுகிறது. அந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆகா, இன்றைக்கு மழை வந்துவிடும், இன்றைக்கு மழை வந்துவிடும். மழையை அவர்கள் எதிர்பார்த்து ஆர்வத்தோடு இருந்த தருணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, அந்த கருமேகம் ஒரு மாபெரும் சூறாவளியாக மாறியது. அந்த சூறாவளி அவர்களை வந்து அடைகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் குர்ஆனுடைய வசனம். சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 7-8 நாட்கள் அந்த சூறாவளி காற்றால் அவர்கள் சின்னப்பட்டார்கள், சின்ன பின்னமாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் அல்லாஹ் அந்த ஊரை தூக்கிவிட்டான். அல்லாஹுடைய குதிரத்தை நீங்க பார்க்கணும், வானம் எவ்வளவு தூரம் இருக்குது, பூமி எங்க இருக்குது, பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல அவர்கள் கட்டிய அந்த மணல் கோபுரம்,
அந்த மலைகளுடைய கோட்டைகள் அந்த மக்கள் எல்லாம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். காத்த தமாளிக்க முடியல. அல்லாஹ் அப்படியே தூக்கி நான் அவர்களோடு சேர்த்து உன்னுடைய பலம் தானடா அது, நீ தானே கண்டுபிடிச்ச ஓம் பலன் சொல்ற மலைய தூக்கு மலையோட அல்லாஹ் ஏழு நாட்கள் சகோதரர்களே அந்தரத்திலேயே அந்த நாடு முழுக்க சுற்றியது. குர்ஆன் சொல்லுகிறது காற்று அவர்களை ஏழு நாள் சுத்து சுத்துன்னு இரவு பகல அடிச்சு அடிச்சு அந்த காத்து அந்த சமூகத்தை சாப்பிட்டது என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு காத்து மனுஷனை சாப்பிட முடியுமா? ஆனா ஏழு நாள் அந்தரத்தில் அல்லாஹ் ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் சுத்த வச்சு அந்த மக்களை அந்த காற்று சாப்பிட்டு சின்னா பின்னமாக்கியது. இருந்த சுவடுகள் கூட இல்லாமல் அழிந்து போனார்கள். யார்? ஆத சமூகத்தார்கள். என்ன காரணம் சகோதரர்களே? என்ன காரணம்? அல்லாஹ் கொடுப்பதை நமது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா ஞாபகத்துகளுமே அல்லாஹ் கொடுத்தது. அது என்னாலதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கர்வம் பிடிச்ச திமுறான வார்த்தை நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கு பேரழிவு. இன்னைக்கு துருக்கியிலையும் சிரியாவிலையும் மக்கள் அல்லோலர் படுறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் பாவம் செய்தவர்களா? இல்லை. குர்ஆன் சொல்கிறது பாவம் செய்தவர்களோடு சேர்ந்து நன்மை செய்பவர்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்குமே அதாபம் வந்துடும் குர்ஆன் சொல்லுது. அதனாலதான் அவ்வளவு இடிபாடுகளுக்கு மத்தியில எத்தனை பேரு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா விரலை உயர்த்தியவர்களாக அங்கு ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். எத்தனை பேருடைய கையிலே தஸ்பிமணியோடு அங்கு ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? சொர்க்கத்திற்காக வேண்டி துனியாவில் அதிகம் சோதிக்கப்படக்கூடிய ஒரு நாடு சிரியா. ஷாம் தேசம், ரசூல்லா காலத்துல ஷாம் தேசம் அது. அற்புத பூமி, சொர்க்க பூமி என்று சொல்வார்கள். சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் ஷாம் தேசத்தை, சிரியாவை. சொர்க்கம் அடையணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு கஷ்டத்தை அவங்க தாங்கிக்கிடுவாங்க துனியாவில. அதனாலதான் உயிர் போகக்கூடிய நிலைமையில கூட சின்ன சின்ன பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், எல்லா பிள்ளைகளையுமே எவ்வளவு பெரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய பேரழிவுகளால் தாக்கப்பட்டாலும் சரி, அவருடைய நாவு சொல்லக்கூடிய வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன ஈமானுங்க அது? நாலு வயசு பையன் முதற்கொண்டு கலிமாவை சொல்கிறான். நாம இன்னைக்கு வயசான காலத்துல கூட அல்லாஹுவை மறந்து விட்டு என்னுடைய உழைப்பு பேசுறோமா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு பேசுறோம்? அல்லாஹு கொடுத்த ஞாபகத்துகளை தாண்டி அல்லாஹுவினுடைய கருணை இல்லாமல் உங்களால் உங்களுடைய விரலை கூட அசைக்க முடியாது. குர்ஆன் சொல்கிறது. ஆனால் எல்லாம் என்னால் முடிந்தது என்று மார் தட்டி கொள்கிறோம் சகோதரர்களை. அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். படிப்பினையை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கான பாடம் அது. அது எதற்காக வேண்டிய அல்லாஹு செய்தான்? அது அல்லாஹுனுடைய சிந்தனை. அல்லாஹு அநியாயக்காரன் அல்ல. அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல. அல்லாஹு எதை செய்தாலும் அதில் அல்லாஹ்விற்கு தெரியும் நியாயம் அநியாயம். நாம போய் அல்லாஹ் இப்படி அநியாயமா முஸ்லிம் நாடு அல்லாஹ் அழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹுக்கே நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? இந்த சமூகம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு நாலு வயசு பிள்ளை பார்த்துருப்பீங்க எல்லாம் அந்த காட்சிய. ஒரு நாலு வயசு பிள்ளை அந்த இடுபாடுகளுக்கு மத்தியில் உயிரோடு காப்பாற்றப்பட்ட ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு பசி ஏற்படுதுன்னு சொல்லி ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. கையில் உணவு ரொட்டி பிரெட்டு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளவு காயங்களோடு மண் புழுதியோடு பரட்ட தலையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளையவே ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்ன செய்கிறார்? ஃபோட்டோ பிடிக்கிறார். அந்த பொம்பளை பிள்ளை போஸ் கொடுக்கல சகோதரர்களே. அந்த ரொட்டி துண்டை எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபர் நீட்டுது. நீங்களாம் சாப்பிடுங்க, எனக்கு உணவு கிடைச்சிருக்குது, அந்த உணவை நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? செத்து பொழைச்ச அந்த நேரத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய உணவு எவ்வளவு என்பது தெரியாது. கையில் இருக்கக்கூடிய ஒரு ரொட்டி துண்டு, கேமராமேன் பசியா இருப்பாரு, நீங்க சாப்பிட்டீங்களா, எனக்கு கிடைச்சிச்சு, இந்த நீங்க பாதி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈமான் இருக்குதா இல்லையா? அந்த நாடு அழிக்கப்படுது, அங்க பூகம்பம் வருது, நிலநடுக்கம் வருது, மக்கள் சாகுறாங்க. அது அல்லாஹ்வுடைய புறத்துல உள்ளது. மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம். பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் துஆவை செய்ய வேண்டும், நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். இரண்டாவது, அதிலிருந்து நமக்கான படிப்பினையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா அந்த பிள்ளையை பாருங்க, நமக்கான படிப்பினை என்ன? சாகர நிலைமையில கூட அந்த பிள்ளை என்ன செய்யுது? அந்த ரொட்டி துண்டு எடுத்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குதுங்க. இன்னொரு ஒரு பொம்பளை பிள்ளை அந்த இடுபாடுகளில் சிக்கி மூச்சு விட முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டு
வேகமா அந்த ஆக்சிஜன் அந்த மிஷின் வாயில வைப்பாங்கள மூஞ்சில, அதை கொண்டு வந்து அந்த பாப்பா மூஞ்சில வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல இன்னொருத்தர் இன்னொரு சின்ன பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஓடி வராரு. அதுக்கு அந்த ஆக்சிஜன் இல்லை. அந்த பொம்பளை பிள்ளை வச்சிருக்குல்ல, அதை எடுத்து என்ன செய்யுது, அந்த சின்ன பிள்ளை கழுத்துல அதை மாட்டி விடுது. ஒரு துயரமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மாட்டி விட்ட கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை மௌத்தா போகுது. எந்த பிள்ளை தான் போட்டிருக்கத கலட்டி இன்னொரு பிள்ளைக்கு மாட்டி விட்டுச்சோ அந்த பிள்ளை நல்லா இருக்குது. மாட்டி விட்ட பிள்ளை இருக்கு பாருங்க, கலட்டுச்ச பெரிய பிள்ளை, அந்த பிள்ளை மௌத்தா போகுது. அப்ப தனக்கு அது தேவைப்படுது, அது இல்லைனா நான் செத்துருவேன், எனக்கு மூச்சு விட முடியல. ஆனா இன்னொரு சின்ன குழந்தை மூச்சு விட முடியாம கஷ்டப்படுகின்ற பொழுது நான் உயிர் வாழ்வதை விட அந்த குழந்தை உயிர் வாழணும்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைதான், அதுவும் அது பெரிய வயசுலாம் கிடையாது. நம்ம வீட்டுல 5வது 4வது படிக்கிற பிள்ளைதான் அந்த பிள்ளையும். அது தன்னுடைய ஆக்சிஜனை கலட்டி அதை விட சின்ன பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துட்டு அந்த கன நேரத்துல அது துடி துடித்து மௌத்தா போகக்கூடிய ஒரு காட்சி. சகோதரர்களே, எவ்வளவு தூரம் அந்த மக்கள் அந்த குழந்தைகளுடைய கல்வில ஈமான வளர்த்திருக்கிறாங்க. நாம நம்ம வீட்டு பிள்ளைங்களை ஈமானா வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம், எல்லாருமே அதுல யாருமே சோட கிடையாது. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களாகிய நாம ஈமான் எங்கள்கிட்ட வராது. நாங்க சிகரெட் குடிப்போம், நாங்க சாராயம் குடிப்போம், நாங்க வட்டிக்கு பணம் வாங்குவோம், நாங்க ஹராமான விஷயம் எல்லாத்தையுமே செய்வோம். ஆனா என் பிள்ளை தொழுகையாளியா இருக்கணும், என் பிள்ளை குரான் அழகா மனநா செஞ்சு ஓதணும், சாத்தியமாகுமா? இது சாத்தியமாகுமா சகோதரர்களே? சொந்த குடும்பத்தில் சொந்த சகோதரன் கூட சாகக்கூடிய நிலைமையில் இருந்தால் அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவனை ஊக்கப்படுத்துவது, அவனுக்கு உதவி செய்வது இந்த சமூகத்தில் குறைஞ்சு போயிருச்சு. அது கேடுகட்ட சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு நாம மாறிக்கிட்டு இருக்கிறோங்க. ஒரு ஒரு சகோதரர் ஒருத்தர் மௌத்தா போறாரு, ஒரு பெரியவர். அவருடைய சகோதரி ஜனாசாவுக்கு வரல, எங்க ரிலேஷன்ல தெரிஞ்சதுனால எங்க வீட்டு பொம்பளைங்க போய் கேட்டிருக்காங்க, நீங்க வரலையா, உங்க அண்ணன் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த அம்மா கடந்து அழுது 1000 காரணங்களை சொல்வதற்கு பதிலாக ஒரே ஒரு காரணம் சொன்னது என்ன தெரியுமா? எங்க அண்ணன் அழகான ஒரு வீடு கட்டினாரு. அவர் அப்ப அந்த வீடு கட்டும் போது 60 லட்சம் ரூபா. ஆனா அந்த நேரத்துல எனக்கு 2 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தான், அவன் காதுல கேன்சர் வந்துருச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, 2 வயசுல எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தான், ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வாரிசு. ஆனா 2 வயசுலயே அல்லாஹ் அந்த பிள்ளை என்ன செஞ்சலாம், என்னது புடுங்கிட்டான். அந்த காட்சியை அவங்க அப்படியே படுத்துறாங்க. எப்படி அந்த பிள்ளையினுடைய காதுல கேன்சர் வந்து புண்ணு அப்படியே வெளியில பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குழந்தையே இல்லாத ஒருவருக்கு பல வருடம் காத்திருந்தவர்களுக்கு குழந்தை கிடைச்சி அந்த குழந்தை ஒரு நோயினால் கஷ்டப்படக்கூடிய வேதனை இருக்குதுல, அது எவ்வளவு பெரிய கொடுமையானது. அந்த நேரத்தில் அவர்களுக்கான ஆறுதலை கொடுப்பது அவங்கள சுத்தி உள்ளவங்க தானே, குறிப்பாக குடும்பத்துல உள்ளவங்க தானே. கேன்சருக்கு சரி பண்ணுவதற்கு மருத்துவம் செய்வதற்கு என்னிடத்துல போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை. சென்னை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வைக்கணும், அங்க அந்த குழந்தைய பார்த்த உடனே ஃப்ரீ அட்மிஷன் போட்டாங்க கவர்மெண்ட் கோட்டால. ஆனா நான் இங்கே அங்க போறது, என்னை சார்ந்தவர்கள் அங்க வர்றது, இந்த போக்குவரத்து செலவு, அங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்குறது கொள்றது, இந்த மாதிரியான செலவுகளுக்கு கூட நான் பள்ளிவாசல்களுக்கு தான் உதவியை நாடி சென்றேன். என் சகோதரனுடைய வீட்டிற்கு சென்றால் என் சகோதரனுடைய மனைவி எங்க மச்சி என்னை பார்த்தாலே கதவை சாத்திக் கொள்வாள். என் சகோதரன் 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடை கட்டுவதற்கு எஸ்டிமேட் போடுகிறான், ஆனால் என் பிள்ளையினுடைய மருத்துவ செலவிற்கு நான் பணம் கேட்கவில்லை, சாப்பிடுவதற்கு ஒரு 1000 ரூபாயை கொடுத்து உதவி செய்வதற்கு கூட என் சகோதரனுக்கு மனம் வரவில்லை. அவன் செத்தால் எனக்கு என்ன, அவன் உயிர் வாழ்ந்தால் எனக்கு என்ன. 4 வயசு பொம்பளை பிள்ளை, நான் செத்தா பரவாயில்ல, யாருன்னு தெரியாத என்ன விட சின்ன பிள்ளையா இருக்கிற ஒரு பொண்ணை நான் காப்பாத்தணும்னு சொல்லி மூக்கில் இருக்கிற ஆக்சிஜனை கலட்டி மாட்டிட்டு அந்த பிள்ளை சாவுது. அட, காசு பணத்தை பார்த்தா கூட பிறந்த பிறப்பு, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், படிப்பினை பெற வேண்டும் சகோதரர்களே. படிப்பினை இல்லை, படிப்பினையை இதிலிருந்து நாம் எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கூட்டம் அப்படி அழிஞ்சிச்சு, இந்த கூட்டம் இப்படி அழிஞ்சிச்சு. வரலாறா பேசுற விஷயம் நமது வீட்டு கதவை தட்டுங்கிறது நீங்க விளங்கிக்கிறனும். வரலாறுல பேசுறோம்ல, அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்றுல நாமளும் இடம் பிடிச்சிருவோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுக்குத்தாங்க அல்லாஹ் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம காட்சியா காமிக்கிறான்.
நீ என்ன அதுல இருந்து படிப்பினை எடுத்துக்கிற? உன் வாழ்க்கையில நீ என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாய்? அட உலகம் உலகம் வாழ வேண்டும், ஆனால் உலகத்திற்காக வேண்டிய வாழ்வதற்கா நான் உன்னை துணியாவுக்கு அமைச்சு வச்சேன்? காசு பணத்தை பேங்க்ல கோடி கோடியா வச்சாச்சு, கபருக்குள்ள போகும்போது அவர் கெஞ்சுவார், யாரெல்லாம் எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடு, நான் அந்த கோடியெல்லாம் கொண்டு போய் ஏழைகள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன், எல்லாம் வாய்ப்பு கொடுப்பானா? நீ ஒரு பைத்தியக்காரன்டா. ஆனா உனக்கு இத்தனை வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு வாழ்க்கையை கொடுத்துருந்த, அப்பெல்லாம் அதை கொண்டு போய் குடு குடுன்னு எத்தனை பேர் சொன்னாங்க, குரான் ஹதீஸ் சொல்லிச்சு, அதெல்லாம் நீ கேட்கல. உன் உயிரை எடுக்கக்கூடிய மலக்கள் மௌத்த உன் கண்ணால பார்த்த உடனே அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, வாய்ப்பு கொடு, என்ன மண்ணாங்கட்டிக்கு வாய்ப்பு? அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுகா. அட ஒரு பைத்தியக்காரனா நீ, முட்டாப்பையில பைத்தியக்காரனுடைய பிதட்டல். அல்லாஹ் அந்த இடத்துல நம்ம இடத்துல பேசுவான், வாய்ப்புகள் இருக்கும் பொழுது பயன்படுத்த வேண்டும். எல்லாம் கைமீறி சென்றதற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹ்னு என்னத்தை குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, அதுல பிரயோஜனம் இல்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வுக்கு என்னங்க கவலை? எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படியே சொல்லிட்டா அல்லாஹ், நீங்க பாவம் செய்யல, நீங்கள் பாவமே செய்தாலும் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடியில வெள்ள முடிய அபூபக்கர் சித்திக் எல்லாம் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்க உங்க முகத்திலேயுமா வந்து முடி வெள்ளையா நரைச்சு போகுது? என்ன யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு போய் முடி நரைச்சு போகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இந்த நரைப்பு என்பது வயதானதால் வந்த நரைப்பு அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் எனக்கு கொடுத்த கடமைகளை நான் சரியான முறையில் செய்து விட்டேனா என்பதை யோசித்து யோசித்து அழுது அழுது கவலையாகி கவலையாகி என் ரோமங்கள் நரைத்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெருமானாரே, அல்லாஹிற்கு பிடிச்ச மாதிரி நான் துனியாவில் வாழ்ந்தேனா, நான் செய்யக்கூடிய காரியம் அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா? யோசிச்சு யோசிச்சு ரசூலுல்லாஹ்வினுடைய அழகான ரோமங்கள் எல்லாம் வெள்ளை நிறமாக மாறி போகும் அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், இந்த ஹதீஸிற்கு முஹத்தீஸீன்கள் விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் சொல்லுவார்கள், எந்த விஷயத்தை நாம் வாழ்நாளில் அதிகமாக நினைத்து கவலை கொள்கிறோமோ, நமது ரூஹ் பிரிகின்ற பொழுது அந்த விஷயத்தை அல்லாஹ் கண்முன்னே நிறுத்துவான். அதுதான் இன்னைக்கு துருக்கியிலையும் சிரியாவிலையும் நம்ம பார்க்கிற காட்சிகள். எத்தனை பேர் தனது மரணத்தை பார்த்ததற்கு பிறகு ஷஹாதத்து கலிமாவை கூறினார்களோ, அவங்கெல்லாம் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினவங்க கிடையாது, அந்த நேரத்தில் கலிமா சொன்னவங்க கிடையாது. அவர்கள் தன் வாழ்க்கையில் கலிமாவை சொல்லிக் கொண்டே இருந்தவர்கள், அல்லாஹுவையும் ரசூலையும் நினைத்து கொண்டே இருந்தவர்கள். எனவே அந்த சிந்தனை ரூஹு பிரிகின்ற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் போட்டோவை பார்க்குறோமா இல்லையா? கைவிரல் தூக்கிக்கிட்டு எத்தனை பேர் கிடக்குறாங்க? அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹும்ம இஜ்அல் ஆகிர கலாமினா பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை, என்ற துஆவை சொல்வதை தவிர நமக்கு வேற வழி இல்லை சகோதரர்களே. அல்லாஹ், என்னுடைய மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் நான் என் நாவால் மொழியக்கூடிய வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நான் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், துஆவை நமது வாழ்க்கையில் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும். எப்ப எப்படி மௌத்து வரும்னு தெரியாது. இதையெல்லாம் செய்த பிறகுதான் சகோதரர்களே நல்ல மரணத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். எத்தனை பேர் அதில் பாவம் செய்த பாவிகளை அல்லாஹ் அளித்திருந்தாலும் கூட கலிமா சொல்லி மௌத்தாக கூட பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுத்துறது கிடையாது இல்ல. இது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. ஒரு பேர் ஆபத்தை பார்க்கின்ற பொழுது, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வரலாறை படிக்கின்ற பொழுது, நாம முதல்ல செய்ய வேண்டியது துஆ, அவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டியது துஆ, உதவிகளை செய்வது. இரண்டாவது பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய துஆ செய்யற விஷயத்துல இன்னைக்கு நம்ம சமூகம் படக்கூடிய அந்த பாடு இருக்குது பாருங்க. குறிப்பா இந்த தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு முசீபத்தான முஸ்லிம்கள் என்ற பெயரை வாங்கும் அளவிற்கு ஒரு அவல நிலையை இன்னைக்கு தமிழகத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிமே ஏற்படுத்திக் கொள்வது என்பது மிகவும் வேதனைக்குரிய வருத்தமான விஷயம் சகோதரர்களே. ஹசரத்து உஸ்மான் அலி அல்லாஹு அனுஹு இருக்கிறாங்களே, மதீனாவுல ஒரு பெரிய ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சாப்பிட்றதுக்கு கூட மக்களுக்கு சாப்பாடு இல்லை, மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுது.
இப்ப அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வெளியூரிலிருந்து பர்ச்சேசிங் செய்யப்பட்டு பெரும் அளவு ஒரு தொகை கொண்ட பொருட்கள் எல்லாம் மதினாவை நோக்கி வருகிறது. அப்ப பெரும் பெரும் வியாபாரிகள் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருந்து ஓடி வந்து உஸ்மான் அலி சொன்னாங்களா, இப்ப மக்கள்கிட்ட நிறைய தேவை இருக்குது, அதனால உங்க பொருள் முழுக்க நாங்களே வாங்கிக்கிறோம், ஒன்னுக்கு ரெண்டு மடங்கு லாபம் வச்சு கொடுக்கிறோம், ரெண்டுக்கு மூணு மடங்கு லாபம் வச்சு கொடுக்கிறோம் அப்படின்னு பேசினாங்க. அப்போ உஸ்மான் அலி எல்லாம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஒன்னு ரெண்டு தான் லாபம் வச்சு தருவீங்க, ஆனா 10 மடங்கு லாபம் வச்சு எனக்கு வியாபாரம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. 10 மடங்கு லாபத்துல நான் வியாபாரத்தை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த வியாபாரிகள் கேட்டாங்க, 10 மடங்கு லாபம் வச்சு யாருங்க அவங்கள்ட்ட வாங்கினது? உஸ்மான் அலி அல்லாஹ் சொன்னாங்க, மன்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்ல, நீ உம்மத்திற்காக வேண்டி ஒரு வாய் எடுத்து நீ கொடுக்கற அப்படின்னு சொன்னா 10 மடங்கை நான் உனக்கு தருவேன். உஸ்மான் அலி அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க 2 மடங்கை எனக்கு தருவதாக சொல்றீங்க, 3 மடங்கு தருவதா சொல்றீங்க, என் ரப்பு எனக்கு 10 மடங்கை தருகிறான், நான் லாபகரமான வியாபாரத்தை செய்து விட்டேன், உங்களுடைய வியாபாரம் எனக்கு தேவையில்லை. ஒட்டுமொத்த மதினா மக்களுக்கும் வியாபாரம்னா காசு கொடுத்தவங்க நினைச்சிடாதீங்க, தனது குவியல் போன்றிருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் சதக்கா செய்தார்கள். இது ஒரு முஸ்லிம்களுடைய அடையாளம். இஸ்லாமியன் என்று சொன்னால் கஷ்டப்படுபவனுக்கு தன்னால் முடிந்த அளவு உடல் உதவியை செய்வான், பொருள் உதவியை செய்வான், ரெண்டும் செய்ய முடியாவிட்டால் கல்வை கொண்டு அல்லாஹ்விடத்திலே போராடுவான், யா அல்லாஹ் இவருக்கு நல்ல ஒரு நிலைமை ஏற்படுத்து என்று. இது முஸ்லிம்களுடைய அடிப்படை தரத்தில் இருக்கக்கூடிய 3வது நிலை அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது. ஒரு பெண்மணி இப்படியே பேசினால், என்னால் அந்த சிரியா நாட்டு மக்களுக்கும் துருக்கி நாட்டு மக்களுக்கும் பொருள் உதவி செய்ய முடியாது, எனவே அல்லாஹ்விடத்தில் நான் துவா செய்கிறேன். சும்மா துவா செய்யல, நோன்பு வச்சு அல்லாஹ்விடத்தில் நான் துவா செய்ய போறேன். அல்லாவிடத்துல யா அல்லா நான் நோன்பு வச்சிடுறேன், யா அல்லா இந்த நோன்பினுடைய சிறப்பால் பொருட்டால் அந்த மக்களுக்கு நல்ல லேசான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுறா யா அல்லா அப்படிங்கிற எண்ணத்துல நோன்பு வைக்க போற அப்படின்ற ஒரு விஷயத்தை ஊர் முழுக்க பரவிருச்சு. தமிழகத்துல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமே. இதுல வந்து குதிச்சாச்சு இப்ப முஸ்லிம்கள்ல இன்னொரு இயக்கம் என்ன குதிச்சாச்சு, நீங்க துவா செய்யுங்க ஆனா நோன்பு வச்சு துவா செய்யறது பிதாத்து. வேதனைக்குரிய விஷயம் சகோதரர்களே, நோன்பு வச்சு துவா செய்யறேன், நானே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் துவா செய்யறேன், நான் நோன்பு வச்சு துவா செஞ்சா அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வந்துருச்சு, நோன்பு வச்சு நான் துவா செய்யறேன், என் நோன்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இது பிதாத்து, இப்படி ஒரு ஹதீஸ் ஆதாரமே கிடையாது சகோதரர்களே, பிதாத்து பிதாத்து என்று சொல்லிக் கொண்டே போவதால் நம் சமூகம் நாசமாகிக் கொண்டுதான் போகிறது தவிர ஏதாவது ஒரு சீர்திருத்தத்தை நம்மால் ஏற்படுத்த முடிந்ததா? நோன்பு வச்சு துவா செய்ய முடியாது, அது பிதாத்து. சரி, அங்க கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய எங்கள்கிட்ட பொருளாதாரம் கிடையாது, என்னால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு நான் செய்யணும், ஒரு வழி சொல்லுங்க, சொல்ல முடியுமா சகோதரர்களே? எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் முஸ்லிம்களே இந்த சமூகத்தை கேவலப்படுத்துவது என்பது பெரும் பெரும் ஆபத்துகளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு தாயையும் அந்த தாயினுடைய மகளையும் ஒருவன் விபச்சாரம் செய்கிறான், அதை பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்ல, அதை நம்ம எங்கேயாவது வெளியில பேச முடியல. நீங்க நல்லா விளங்கிக்கிறனும், கருத்து வேறுபாடுகளால் நம் மேடை போட்டு மாத்தி மாத்தி ஓண்ட உள்ள குறைய, நானும் ஏண்ட உள்ள குறையோ, நீயும் பேசிக் கொள்வதால் இந்த சமூகத்திற்கு ஆரோக்கியம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தைரியம் அல்லாமல் அல்ல, அறிவு இல்லாமல் அல்ல, நீ பேசுறதுக்கு பகரம் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா மூணாவதா இருக்கிறவன் பார்த்து நம்மளை பார்த்து சிரிப்பான். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இருந்தா நபிக்கு எவ்வளவு கேவலத்தை நாம் ஏற்படுத்தி இருப்போம். அப்படித்தானங்க யோசிக்கணும். ஒரு நோன்பு வச்சு துவா செய்யறதுன்னு சொன்னதுல இந்த ஆலிம்கள் அப்படித்தான், இப்படி நோன்பு வைங்க அப்படி நோன்பு வைங்கன்னு சொல்லி சமூகத்தை வழி கெடுத்துட்டாங்க. இது பிதாத்து அது பிதாத்து. எந்த ஆலிம் ராஜா உலகத்தில் நீ நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அப்புறம் யார நீ ஆலிம்னு சொல்ற? நீ கொடுத்த அமானிதமான பொருள்களை எல்லாம் பெரும் பெரும் ஆளுகளை கட்டி கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவர்கள் எல்லாம் உண்மையான ஆலிம்களா? இப்படி பேசி கொண்டால் நமக்கு மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுதா? இதைதான் நீங்கள் ஆசை கொள்கிறீர்கள். இது யூதனுடைய சூழ்ச்சி. உங்களால் எப்படி உதவி செய்ய முடியும், பொருள் உதவி செய்ய முடியுமா கொடுங்க, பொருளுதவி செய்ய முடியாதா உடல் உதவி செய்யுங்க, அதுக்கும் வாய்ப்பு இல்லையா? சல்லா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்காக உங்க கல்புல அல்லாஹ்விடத்துல போராடுங்க.
தனக நோன்பு வச்சு துவா செய்யறோம், உக்காந்து துவா செய்யறோம், அழுது துவா செய்யறோம், தஹஜ்ஜத்துல துவா செய்யறோம். இதுக்கு ஆதாரம் இல்லை. என்ன ஆதாரம் இல்லை? ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதிலை எதிர்பார்த்து முடிப்பேன் சகோதரர்கள். என்ன தெரியுமா? நம்மள இன்னைக்கு மார்க்கத்துல பிரச்சனை என்ன? இபாதத்துகளால நம்ம சண்டை போட்டுக்கிறோம். சுன்னத்துல் ஜமாத்தி, தவீத் ஜமாத்தி, நான் ஹனஃபி மதுகபின், நான் ஷாஃபி மதுகபின் சொல்லி சண்டை போட்டுக்கிறோம்லங்க. நமக்கு மத்தியில ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கான ஒரே ஒரு கேள்வி, ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை தான் நானும் பின்பற்றேன், நீங்களும் பின்பற்றுறீங்க. ஆனா நான் பின்பற்றுறது பலவீனமானது, நீங்க பின்பற்றுறது அல்ல பலமானதுன்னு சொல்றீங்கல்ல. இப்ப பலவீனமானது ஹதீஸ்ல பலவீனமானது பலமானது அப்படின்னு யார் உங்களுக்கு கத்துக் கொடுத்தா? ரசூல்லா சொல்லிட்டு போனாங்களா, இந்த சஹாபி வருவாரு இவர் சொல்றத நம்பாதீங்கன்னு ரசூல்லா சொன்னாங்களா? இந்த சஹாபி வருவாரு இவர் சொல்றத செய்யுங்க இவர் பலமானவன் ரசூல்லா சொன்னாங்களா? இமாம்கள் தான் சொன்னாங்க அதையும், ரசூல்லா சொல்லல. இவர் பலமானவர் இவர் பலவீனமானவர் சொன்னது ரசூல்லா கிடையாது, இமாம்கள். இமாம்கள் சொன்னதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் இதை மட்டும் ஏற்றுக்கொள்வோம். ஏன்? அப்பதானே பிரச்சனை ஏற்படுத்த முடியும், அப்பதான சமூகத்துல பெரிய பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த முடியும். சகோதரர்களே, நமக்கு மத்தியிலே இப்படி பேசிக்கொண்டு ஒரு உதவியாக ஒரு நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதில் கூட இவ்வளவு பிரச்சனையா என்று தமிழக முஸ்லிம்களை பார்த்து உலக மனித சமூகம் காரி துப்பக்கூடிய ஒரு நிலையை முஸ்லிம்களே ஏற்படுத்துவது மிக பெரும் ஒரு ஆபத்தை நோக்கி இந்த சமூகம் செல்கிறது என்பதை முஸ்லிம்களை முதலில் நாம் விளங்க வேண்டும். சகோதரர்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுது மரணித்தார்களோ அப்ப முடிஞ்சிருச்சுங்க உம்மத்துல ஒற்றுமை, அப்ப உடஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, ஒரு கதவு இருக்குது, அந்த கதவு வந்து முஃமின்களுக்கும் ஃபித்னாவுக்குமான திரை, அந்த திரை ஒரு நாள் திறக்கப்படாது, உடைக்கப்படும். அப்படின்னா சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் அப்படின்னா என்ன, அந்த திரைனா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த திரை தான் உமர். உமர் ஒரு நாள் மரணித்து போக மாட்டார், அவர் படுகொலை செய்யப்படுவார். அதா திறக்கப்படுவதில்லை, அது உடைக்கப்படும், ஒரு நாள் உடைக்கப்படும். அது உடஞ்சிருச்சு, உமர் அலி எல்லாம் மௌத்தாட்டாங்க அப்படின்னு சொன்னா துனியாவுல முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமை எல்லாம் கொண்டு வர முடியாது. அவங்க அவங்க தனிப்பட்ட முறையில பரிசுத்தமா நான் வாழ்றேன், அல்லாவுக்கு பயந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னைய உங்களுக்கு பிடிக்கலையா, பிடிக்காத விஷயத்த நீங்க என்று சொல்லணும். நான் கேட்கலையா, எனக்காக துவா செஞ்சுட்டு போறதா உங்க கடமையை தவிர, என்னை பத்தி மேடை போட்டு விமர்சிப்பதற்கு உங்களுக்கு மார்க்க ரீதியில் அனுமதியே கிடையாது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி அவங்க, எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி. இரண்டாவதா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், குழந்தை பருவத்தில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். தன் மகள் ஃபாத்திமாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். நிறைய சிறப்புகள் உண்டு, நேரம் இல்லை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி காலம் எப்படி முடிஞ்சிச்சு? முஸ்லிம்கள்லேயே ஒரு குரூப் ரெண்டாக பிரிஞ்சு முஸ்லிம்களே சொன்னாங்க, ஹலீஃபா அலி அவர்களே, குரானுக்கும் ஹதீஸுக்கும் நீங்கள் மாற்றமாக செயல்படுவதால் நீங்கள் காஃபீர் என்று சொன்னார்கள். ஹதீஸ் எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் யார் அவ்வளவு தூரம் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரன் சொன்ன அந்த அலி ரலியல்லாஹுவை பார்த்து அந்த அலி ரலியல்லாஹுவினுடைய சமகாலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களே சொன்னார்கள், ஹலீஃபா அலி அவர்களே நீங்கள் முஸ்லிமே அல்ல காஃபீர் என்று சொன்னார்கள். அங்க ஆரம்பிச்சது அலி ரலியல்லாஹுக்கே. அப்படின்னா கியாமத்து வரை இப்படிதான் போகும் இது. முஸ்லிம்களை பார்த்து முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் புதுசா உண்டாக்கி அவங்க என்ன சொல்லுவாங்க, பல பலசா உள்ளவங்க எல்லாத்தையுமே காஃபிர்னு சொல்லுவாங்க. இது அங்க ஆரம்பிச்சது, இங்க நடக்குது, இது கியாமத்து வரைக்கும் என்ன செய்யும்? அது அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்காக வாழ்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி வாழ்றேன், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையில் இந்த அமலை, இந்த நல்ல காரியத்தை நோன்பு வச்சு அந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி நான் துஆவை செய்கிறேன். அதுவும் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல உள்ளதான ஆதாரபூர்வமான ஹதீஸ் தானே. ஆனாலும் கூட அப்படி ஒரு நோன்பை ரசூலுல்லாஹ் சொல்லல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழகத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்து. சகோதரர்களே, ஏதோ அங்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டதே, அவங்களுக்காக துவா செய்யணுமே,
கவலை இருக்கலாம், துவா இருக்கலாம், அதே நிலை நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று சொன்னால் இந்த மாதிரியான பேரழிவுகளுக்கு மத்தியில் முஸ்லிம்களாகிய நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரெண்டு விஷயம்தான். ஒன்று, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி யா அல்லாஹ் இவருடைய கஷ்டத்தை நீ லேசாக்கி வை, பூமியிலிருந்து ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஹைரையும் கொடு, அனைத்து விதமான ஷர்ரையும் விட்டு இவர்களுக்கு நீ காப்பாற்றி கொடு, எல்லா பொருளையும் எல்லா படைப்பையும் முன்னிறுத்தி இதனால் வரக்கூடிய ஹைரை கொடு, நலவை கொடு, தீங்கை விட்டு எங்களை காப்பாற்று அப்படின்னு துவா செய்யணும். ரெண்டாவது, அந்த ஆபத்து நமக்கு வர்றதுக்கு முன்னாலே நாம என்ன செய்யணும், செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் நிறுத்தி கொண்டு என்ன செய்யணும், அல்லாஹுக்கு பயந்து துனியாவில் வாழ ஆரம்பிக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தை தான் இப்படிப்பட்ட பேரழிவுகள் முஸ்லிம் உம்மத்திற்கு பாடம் எடுக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நல்ல நசீபை ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.